தமிழ் சினிமாவோட தற்போது வசூல் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டால் ராகவ் லாரன்ஸ் தாங்க. ஏன்னா அவர் நடிப்பில் ரிலீஸ் ஆன முனி, காஞ்சனா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாறு ஹிட்டு. அதுலேயும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன காஞ்சனா பார்ட் 3 பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் 160 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இது ராகவ் லாரன்ஸோட தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சுமார் 50 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரான திரைப்படம் தாங்க காஞ்சனா பார்ட் 3. இந்த படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் ராகவ் லாரன்ஸ் சன் பிக்சர்ஸ்க்காக தயாரித்து கொடுத்தாரு. இந்த படத்தை தயாரித்ததுக்காக சன் பிக்சர்ஸ்க்கு 30 கோடி இது வரைக்கும் லாபம் கிடச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் ஒரு தயாரிப்பாளராக படத்தை எடுத்து கொடுத்த ராகவ் லாரன்ஸுக்கு 25 கோடி ரூபா லாபம் கிடைச்சிருக்கான். இது இல்லாமல் இயக்குனர் சம்பளம், நடிகர் சம்பளம் தனி. மொத்தத்தில் இந்த படத்தில் ஈடுபட்ட எல்லாருக்குமே லாபங்க, அதாவது தயாரிப்பாளர், ராகவ் லாரன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர் சொல்லி எல்லாருக்குமே இந்த படம் லாபத்தை கொடுத்துருக்கு. அதனால ராகவ் லாரன்ஸை வச்சு மறுபடியும் ஒரு படத்தை தயாரிக்க போகிறாங்க சன் பிக்சர்ஸ். அந்த படத்தோட பேர் காலபைரவா, பாம்பை மையப்படுத்தின கதை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருந்தான். இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட் தான் எல்லாரையும் மலைக்க வச்சிருக்கு. அதாவது 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க சன் பிக்சர்ஸ். கரண்ட்ல காஞ்சனா பார்ட் 1 ஹிந்தியில் ரீமேக் பண்ணிட்டு இருக்க ராகவ் லாரன்ஸ். ஸோ ஹிந்தி படப்பிடிப்பெல்லாம் பயங்கர பிஸியாக இருக்காங்க. அடுத்த 4-5 மாதத்துக்கு பாலிவுட்லேயே தங்கி படத்தை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு திரும்ப போகிறாரு. தமிழ்நாட்டுக்கு திரும்பின உடனே காலபைரவா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த படம் ஒரு 3D படம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.